ஹாய், தேவக்கோட்டையிலேருந்து இன்ஜினியர் கதிர். நம்ம தேவக்கோட்டையில் உள்ள ப்ராஜெக்ட் சைடில் பேஸ்மெண்ட் மேலே பிசிசி ஒர்க்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, நம்ம காலம்பாஸ் காங்கிரீட்டு பண்ணிவிட்டு மேலே சில் லெவல் அப்புறம் லிண்டர் லெவல் பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் சைடில் வந்து நம்ம எப்படிலாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் சைட்டு டோட்டலாக போர்ட்டிகோட 1000 ஸ்கொயர் ஃபீட் சம்திங். போர்ட்டிகோ சைஸ் வந்து நம்ம 12x8 தான் பிளான் பண்ணியிருக்கோம். போர்ட்டிகோ இன்சைட்லேயே வந்து நம்ம செப்டி டேங்கை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. செப்டி டேங்க் வந்து வாஸ்துபடி அக்னி இந்த வாயு மூலையில் தான் ப்ளேஸ் பண்ணணும். நம்ம கரெக்டாக அக்னி மூலையில் செப்டி டேங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பில்டிங் மேலே ஏறி போகிறதுக்காக மண்ணெல்லாம் சாக்கில் கட்டி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போர்ட்டிகோவில் செப்டி டேங்க் மேலே தான் வந்து நிற்கிறோம். போர்ட்டிகோ பில்டிங்கை விட 1 ft 6 in டவுன் பண்ணி அங்கே ஸ்டெப்ஸ் வந்து பிரிக் ஒர்க்கில் பண்ணி ஃபினிஷிங் அப்போ அந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம கிரானைட் லே பண்ணிடுவோம். லாபம் நஷ்டம் லாபம்னு அந்த பிரிக் ஒர்க்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸு எப்படி டிசைன் பண்ணோன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸ்டார்கேஸ் லோடை தாங்க காலம் ரைஸ் பண்ணி காலமில் காங்கிரீட் போட்டிருக்கோம். பாக்ஸ் வாங்கி ஸ்டார்கேஸில் வெயிட் ஸ்லாப் திக்னஸ் வந்து இதான் வந்து வெயிட் ஸ்லாப்போட அந்த திக்னஸ் அது வந்து ஒரு 5 in வந்து நம்ம காங்கிரீட் வந்து போடுவோம். ரைசர் இந்த ஸ்டார்கேஸோட ரைசர் வந்து நம்ம 7 in வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் த்ரெட்டு ஸ்டார்கேஸோட த்ரெட்டு வந்து நம்ம 10 in வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிண்டல் காங்கிரீட் போடும்போது நம்ம ஸ்டார்கேஸோட அந்த ஃபஸ்ட்டு லேண்டிங்கை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஸ்டெப்ஸும் வந்து டாக் லெக் கிட்டில் தான் நம்ம பண்ணுறோம். பிளிந்த் பீம் போடும்போதே பிளிந்த் பீமில் வந்து ராடு வந்து நம்ம பீமில் ஃபிக்ஸ் பண்ணி லிண்டல் காங்கிரீட் போடும்போது ஸ்டெப்ஸில் எடுத்துக்கலான்னு ஐடியா பண்ணிட்டோம். போர்ட்டிகோலேருந்து ஹாலுக்கு போகிறதுக்கு சிமெண்ட் பேக்கில் எம்சான்லாம் ஃபில் பண்ணி ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அப்போ தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். இறங்கியற காலம்பாக்ஸ் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஷூ மார்க் பண்ணி மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு ஒரே அலைன்மெண்ட்டாக பில்லர் இருக்கானே செக் பண்ணிக்கணும். ஷூ மார்க்கிங்னா என்னென்னா நம்ம இதான் வந்து காலம்பாக்ஸ் காங்கிரீட். இந்த காலம்பாக்ஸ் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த 1 in வந்து நம்ம ஷூ மார்க்கிங் வந்து ஷூ வாங்கி எல்லா பில்லர்லேயும் வந்து போட்டுட்டு மெஷர்மெண்ட்டும் அப்புறம் அலைன்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னா நம்ம காலம்பாக்ஸ் காங்கிரீட் வந்து போடும்போது அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட்டுக்கு போடும்போது நம்ம ப்ளம்பப்பை விட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு காங்கிரீட்டை வந்து உள்ளே போட்டு நம்ம நல்லா வந்து காம்பாக்ஷன் பண்ணால் மட்டும் போதும். நம்ம காலம் பாக்ஸ் காங்கிரீட்டை போட்டு டீசெட்டிங் பண்ணும்போது பாக்ஸ் போட்டுட்டு எங்கேயும் ஜல்லி எதுவும் தெரிஞ்சுன்னா இங்கே ரிச் மாட்ரு அதாவது கழிப்பான கலையை வச்சு அப்ளை பண்ணிடணும். இங்கெல்லாம் வந்து ஜல்லிலாம் தெரிஞ்சிச்சு அங்கே வந்து ரிச் மாட்ரை வச்சு அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ்டர்டே சில் லெவல் பிரிக் ஒர்க் பண்ணி எங்கே டோரு விண்டோலாம் பிளான் படி வருதோ அங்கே ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கான ஓப்பனை விட்டுட்டு லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க்கு நம்ம 7 ft 1 in ஹைட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு பாந்து வந்து நம்ம லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க்கை வந்து 7 ft 1 in வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம சில் லெவல் பிரிக் ஒர்க் வந்து பில்டிங்கில் எல்லா இடத்துலையும் எடுத்தாச்சு. இங்கே டோரு டோருக்கான ஓப்பனும் அப்புறம் விண்டோ எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம அதுக்கான ஓப்பன் ஸ்பேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம லிண்டல் லெவல் ஹைட்டுக்கு நம்ம பிரிக் ஒர்க்கை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாளைக்கு நாலானியோட நம்ம லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க் வந்து இந்த சைட்டில் முடிஞ்சிடும். சில் லெவல் பிரிக் ஒர்க்கு நம்ம 2 feet 9 inches பண்ணியிருக்கோம். விண்டோ எங்கெங்கே வருதோ அங்கே சில் பீம் காங்கிரீட்டு விண்டோவில் 9 inches ஏர்மானம் வச்சு காங்கிரீட் போட்டு விளக்க மாற வச்சு அந்த காங்கிரீட் மேலே ரப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம பிசிசி காங்கிரீட்டு டாய்லெட் உள்ளே மட்டும் போடலை. டாய்லெட்டில் பைப்லைன் பில்டிங் ஃபினிஷிங் அப்போ போடும்போது பிசிசி காங்கிரீட் வந்து டாய்லெட்டுக்குள்ளே போடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீடை விட டாய்லெட்டு ஒரு 6 inches டவுன் பண்ணி கூட டாய்லெட் ஃப்ளோரிங் பண்ணலாம். அதனால் பிசிசி காங்கிரீட்டு டாய்லெட்டில் மட்டும் நம்ம போடலை. இந்த பில்டிங்கில் மொத்தம் 2 attached டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட்லேயும் வந்து நம்ம இந்த டாய்லெட்டுக்குள்ளே பிசிசி காங்கிரீட்டு படாமல் விட்டுருக்கோம். நம்ம பிரிக் ஒர்க்கு பண்ணும்போது சில் லெவல் பிரிக் ஒர்க்கு இருக்கட்டும் இல்லை லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம சில் லெவலுக்கு வந்து 2 feet 9 inches வந்து நம்ம சில் லெவல் பிரிக் ஒர்க் வந்து பில்டிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த 2 feet 9 inches எத்தனை லேயர் பிரிக் ஒர்க் வந்து நமக்கு வருதுன்னு முதல்ல வந்து நம்ம அந்த விளக்கு மாற்று குச்சியை வந்து செங்கலுக்கும் அப்புறம் மார்ட்டர் அதோடய திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த குச்சியை ஒடித்து எத்தனை லேயர் பிரிக் ஒர்க் வருதுங்கிறத முதலே செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பிரிக் ஒர்க்கே வந்து பண்ணணும். இப்போ நம்ம லிண்டல் லெவலையும் வந்து 7 feet 1 inches வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறோம். அதுலேயும் வந்து சில் லெவல் மேலே நம்ம லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் எத்தனை லேயர் பிரிக் ஒர்க்கு வருதுங்கிறதையே நம்ம முதலே செக் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓவராலாக பில்டிங் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லிண்டல் காங்கிரீட் வந்து பண்ணும்போது இந்த பில்டிங்கோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒர்க்கை வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம பில்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டெய்லியும் வந்து க்யூரிங்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ தான் வந்து பில்டிங் வந்து அதோட பர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து அதை அட்டைன் பண்ணும். தொடர்ந்து நம்ம இந்த பில்டிங்கையும் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பில்டிங் பண்ணுறோமோ அதை வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ ஃபாலோ பண்ணுவேன்.